திரை உலகத்தைச் சேர்ந்த அனைத்து பிரிவுகளையும் சேர்ந்த தலைவரெல்லாம் கலந்து கொண்டிருக்கின்ற இந்த தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழாவுக்கு வருகை தந்திருக்கும் இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் புகழ்மிக்க அனைவரும் புகழ் பெறப் போகிற அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி ஒரு வெற்றியை பெற்றுத்தந்த நமது துணை இணை மற்றும் இயக்குநர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வரவேற்பினை தெரிவித்துக் கொள்கிறேன். வருக வருக என்று வரவேற்கிறேன். நடந்து முடிந்திருக்கும் இந்த தேர்தல் எப்போதோ முடிந்திருக்க வேண்டிய தேர்தல், அது எப்படி எப்படி எல்லாமோ வந்து இப்படி முடிந்திருக்கிற தேர்தல், இதுவும் நன்மைக்கே. நடந்தது எப்போதோ எப்படியோ நடக்கப் போவது நல்லவையாகவே இருக்கும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு இதுவரை இந்த சங்கம் திரு விக்ரமன் செல்வமணி அவர்களுடைய தலைமையில் எப்படி அருமையாக அற்புதமாக, குறிப்பாக துணை இணை இயக்குநர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் பொருட்டு எப்படியெல்லாம் அவர்கள் பணியாற்றினார்களோ அந்த வகையிலே, இப்போ ஃபோட்டோ பார்த்தாவே தெரியும், தலைவர் செல்வமணின்னு ரெண்டு பேர் டபுள் ஆக்டிங். ஏன்னா விக்ரமன் வந்து இந்த அணியோட எப்பவுமே தலைவர், அவ்வளோதான். இப்போவும் நிரந்தரமான தலைவர் விக்ரமன், ஏன்னா அந்த அளவுக்கு அவர் உழைச்சிருக்கார். நம்ம ஒரு சங்கத்தில் வந்து விக்ரமன் வந்து என்னையா பண்ண போகிறாருன்னு ஆரம்ப காலத்தில் எல்லாரும் பேசிகிட்டு இருந்தப்போ நான் என்ன செய்ய முடியும் அப்படின்றத சொல்லி காட்டாமல் செஞ்சு முடித்த ஒரே தலைவர் விக்ரமன் தான். அதனால் விக்ரமன் தலைவராகவும் ஆர்கே செல்வமணி தொடர்ந்து பொதுச் செயலாளராகவும் இப்போ செயல்படுவாங்க. நான் சும்மா ஒரு டம்மி தான். எதுக்கு அப்படி சொல்கிறேன்னா, எனக்கு ரொம்ப வேலை கம்மி. ஏன்னா சில முக்கியமானவங்களுக்கெல்லாம் விக்ரமன் பேசிடுவார். அஃபீஷியலாக நிறைய விஷயங்கள், அதாவது சட்டப்பூர்வமான விஷயத்தை தம்பி செல்வமணி பிரமாதமாக ஹேண்டில் பண்ணுவார். அவர் எவனுமே ஏமாற்ற முடியாது. யார் பின்னாடி முதுகில் குத்த போகிறாங்கன்னு தெரிஞ்சு கரெக்டாக ஒதுங்கி நின்று அவங்கள மேலேயே அந்த கத்தியை சொல்லி விட்டுருவார். என் தம்பி ஆக்ஷன் படம் எடுத்ததில் நம்பர் ஒன்று. ஆனால் ஆக்டிவான சிறப்பான தலைமையை பங்கெடுத்து கொண்டு இன்னைக்கு வரையிலும் இந்த சினிமாவுக்காக தன் வாழ்க்கையில் நிறைய இழந்திருக்கிறார் என்பதை நான் மறந்துவிடக்கூடாது. நான் இப்போ கூட சொல்லுவேன், ஏப்பா நம்ம தங்கச்சி எங்கள் ஒரு பெரிய பதவிக்கு வந்திருக்கு, இன்னும் ஏண்டா இங்கே கஷ்டப்பட்டுருக்கேன். ஆனால் அதில் ஒரு சந்தோஷத்தை அவருக்கு வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அவரை பெப்சியில் இன்னும் பெப்சியில் தொடர்ந்து பணியாற்றணும். அவர் பெப்சியில் இருக்கிற வரையில் நமது இயக்குனர் சங்கத்துக்கு பெரிய பலம். அதையும் மீறி இப்போ நானும் செல்வமணியும் விக்ரமன் சாருடைய வழிகாட்டுதலில் நிச்சயமாக இதுவரையிலும் நமக்கு என்னென்ன பாதுகாப்பு இருந்ததோ, நான் பெருசாக நம்ம அதை செய்கிறோம் இது செய்கிறோம்லாம் சொல்லவே இல்லை, என்ன பாதுகாப்பு இருந்ததோ அதை இன்னும் அதிகபட்சமாக நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். நிச்சயமாக நடக்கும். அது ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். திரு விக்ரமன் அவர்கள் வந்து பல கல்லூரிகளின் துணைவேந்தர்களோடு பேசி கிட்டத்தட்ட ஒரு 100 மாணவர்களுக்கு, நம்ம குடும்பத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கு கல்லூரியில் சீட்டு வாங்கி கொடுத்துருக்காங்க. உண்மையா இல்லையா? அதை நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு 200 மாணவர்களுக்காக மாற்ற முயற்சி செய்வோம் இந்த வருஷம். ரெண்டாவது, நான் வரவேற்புறையிலேயே இதெல்லாம் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, ஏன்னா அடுத்து நம்மளை கூப்பிடுவாங்களேன்னு ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க, சொல்லிடுறேன். அப்புறம் இந்த பஸ் பாஸ் இஸ் பாஸ்ன்னு எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. என்னென்னா, இயக்குனர் சங்க துணை இணை இயக்குநர்களுக்கு ஏதாச்சும் ஒரு பஸ் பாஸ், சிட்டிக்குள்ளேயே போயிட்டு வர்ற மாதிரி தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் அவர்களிடம் முதலமைச்சர்களும் இந்த விஷயத்தை கொண்டு செல்லலாம்னு இருக்கிறோம். நான் அது எல்லாம் சொல்லிடுறேன். இப்போ ஏன்னா கொஞ்சம் வந்தவங்க சந்தோஷமாக போகணும்ல.
ஸோ அதை பேசிட்டு நிச்சயமாக அது இயக்குநர்கள் அதாவது பொருளாதார அடிப்படையின்னு இப்போ வேறு ஒரு 10% போட்டிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி பொருளாதார அடிப்படையில் பின்னணியில் உள்ளவர்களுக்கு இந்த பஸ் பாஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உழைக்கும் வர்க்கம் கொஞ்சம் முன்னேறுவதற்கு உறுதுணையாக இருக்குதுன்னு நம்ம கேட்போன்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். என்னென்னாலும் அரசாங்கத்திடமிருந்து நமக்கு ஒரு சங்கத்திற்கு நம்ம சங்கத்தின்க்கு செய்கிறது மூலமாக மற்ற சங்கத்துக்கு அவங்க பிரச்சனைகள் வந்துடக்கூடாது, அது வேறு இருக்குது நமக்கு முக்கியமாக. ஸோ அதெல்லாமே நம்ம பெற்றுத்தர முயற்சி செய்வோம். மூன்றாவதாக முக்கியமாக மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த நம்ம தமிழ் திரைப்பட இயக்குநர்கள் சங்கம் தயாரிப்பாளர் சங்கத்தோடும் சரி விநியோகஸ்தர்களோடும் சரி தியேட்டர் உரிமையாளர்கள் சங்கத்தோடும் சரி நாங்கள்லாம் ஒற்றுமையாக ஒரு பாலமாக இருந்து நிச்சயமாக இந்த சினிமா இப்படி நலிந்து கொண்டிருக்கின்ற சினிமாவை காப்பாற்றும் விதமாக ஒரு பாலமாக ஒரு பால ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் டிஸ்ட்ரிபியூட்டர் ட்ராவல் பண்ண முடியும், ப்ரொடியூசர் ட்ராவல் பண்ண முடியும், ஆர்டிஸ்ட்டுக்கு ட்ராவல் பண்ண முடியும். ஆகவே அனைத்து துறைகளையும் ஒரு பாலமாக இருந்து நாங்கள் இந்த சினிமா துறையை காப்போம் என்று கூறி வருகைக்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து, குறிப்பாக இந்த இயக்குனர் சங்க தேர்தல் அமைதியாக தான் எப்பவுமே நடக்கும், அது ரொம்ப பரபரப்பாக்கிய எனது ஊடக நண்பர்களுக்கும் அதற்கு காரணமான நம்மை முதலில் எதிர்த்து அப்புறம் நமக்கு வழிவிட்ட நமது சகோதர நண்பர்களுக்கும், ஏன்னா நான் எல்லாம் போட்டியில் ஜெயிச்சிருந்தால் தான் சந்தோஷப்படுவேன், ரொம்ப பொசுக்குன்னு பண்ணிட்டேன், அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு உங்களுக்கு வருக வருக என அனைவரையும் வரவேற்று அமைகிறேன். நன்றி, வணக்கம்.